ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா சோபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு ஒன் பாட் ரெசிபி, பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு வந்து ஒரு குக்கரை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் 4 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கொதித்த உடனே கடுகு போடுங்க, ஒரு அரை ஸ்பூனு. 3/4 ஸ்பூன் வந்து சீரகம் போடுங்க, மீடியமான ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு போட்டு அது நல்லா பொரியட்டும். நான் இதுக்கு வந்து ஒரு 20 பல் வந்து சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அந்த கடுகு பொரிஞ்ச உடனே அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன், கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1/3 ஸ்பூன் வந்து போடுறேன். கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் தான் போடுறேன். இதுதான் வந்து நமக்கு காரத்துக்கே, அதனால் வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதாவது சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், நம்மக்கிட்ட என்ன பொடி இருக்கோ அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுருங்க. நான் வந்து ஒரு ஆளாக்கு சாப்பாட்டு அரிசி, அரை ஆளாக்கு துவரம்பருப்பு சேர்த்து ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வந்து வதங்கிருச்சு. அப்புறம் வந்து நான் இதுக்கு 1/2 ஆளாக்கு மொத்த அளவு எடுத்ததுனால இதுக்கு வந்து நான் 3 ஆளாக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 600 எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன். அது வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதித்தவொடனே நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. உங்களுக்கு குழைவாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இப்போ 5 விசில் வச்சு இறக்கிட்டேன். சாதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நாங்கள் வந்து கொஞ்சம் பொல பொலன்னு தான் சாப்பிடுவோம், அதனால தான் வந்து கொஞ்சம் பொல பொலன் இருக்குது. நீங்கள் தண்ணி வந்து நல்லா நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நல்லா குழைவாக இருக்கும். குழைவாக பிடிக்குங்கிறவங்க அந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். சிம்பிளான சாதம் தான், டக்குன்னு பண்ணிடலாம், சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி வந்து நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு அது தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆயுத பூஜை கிளீனிங் போயிட்டுருக்கு, அதனால தான் டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு ஒன் பாட் ரெசிபி வந்து நான் உங்களுக்கு நான் செஞ்சேன். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாமேன்னு போட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.